காரி துப்பினாலும் இந்த ஊடகத்துக்கு அறிவு என்பது எட்டவே எட்டாது. ஏனென்றால் மதிமயங்கி பணத்திற்காக பணப்பேய்களாக இருக்கின்ற இந்த ஊடகத்தை தலித் சமுதாயம் மட்டும் இங்க வாழணுமா? அப்ப எங்களையும் தலித்தாக்கி ஒட்டுமொத்தமா எல்லாரையும் தலித்தாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, ஏன் இந்த வன்கூடமே வரப்போகுது? குறிப்பாக இந்த காக்கை வன்னியர்கள் இருக்கும் வரை இந்த வன்னிய இனம் அழிந்து கொண்டே இருக்கும். தமிழகத்தில் வாழ்கின்ற அத்துணை தமிழர்களுக்கும் சாதி மத பேத வேறுபாடு இல்லாமல் ஒரு சிறிய கருத்தினை தெரிவிப்பதற்காகவே இந்த நேரலை வந்தேன். நீங்கள் இந்த சாதி அந்த சாதி அப்படியாப்பட்டவங்க இப்படியாப்பட்டவங்க அப்படின்ற பழகின காலம் எல்லாம் மலையேறி போச்சு, சத்தியமாக மலையேறி போச்சு. இன்னும் நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளேயே எல்லா மதத்தையும் எல்லா சாதியினரையும் உள்ளே கொண்டு வந்து புகட்ட நினைக்கிறீங்க. இது மிகப்பெரிய தப்பு. ஒன்று, இந்த பிசிஆர் சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா எல்லா சாதிகளும் எல்லா மதத்தினரும் இதனால் பாதிக்கப்படுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேனியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அங்கெல்லாம் போய் சமாதானப்படுத்துகிற தலித் அமைப்புகள், ஆனால் குறிப்பிட்டு வன்னியர்களை வஞ்சிப்பது பார்த்திங்கன்னா மிகவும் கொடுமையானது. இப்போ இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் நடந்த விஷயம் எல்லாரும் நீங்கள் பரவலாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை அறியும் குழு போகுது, உண்மையை கண்டறிஞ்சு சொல்லப்போகுது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. ஒரு மிக தெளிவான ஒரு விஷயம், 50,000 ரூபா அபதாரம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லிச்சா இல்லையா? உயிருக்கு பயந்து அஞ்சு போய் எல்லாரும் வீட்டில் முடங்கி கிடக்கிறோம், வெளியில் போனாலே காவல்துறை வந்து 500 ரூபா 1,000 ரூபான்னு ஃபைன் போடுற காலத்தில் ஒரு அங்கே போய் ஒரு கூத்தாட்டமும் நாடகமும் நடத்தி கூட்டத்தை சேர்ப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சிந்தித்து அது ஒரு யாரோ ஒருவர் வீடியோ அனுப்புகிறாரு காவல்துறைக்கு, அது மாவட்ட ஆட்சியர் மூலயமாகத்தான் போது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த காணொலியில் அவங்க காலில் விழறதுக்கு முன்னாடி இருக்கிற காணொலியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. நல்லா கேளுங்க, அந்த காணொலியில் நல்லா பாருங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டு வேணும்னே அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாராவது மிரட்டின வீடியோவோ யாராவது போட சொல்லுங்க பாப்போம். இதுல என்னங்க உண்மை அறியும் குழு வந்து போகுதாங்க? ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது. இந்த ஒரே ஒரு பிசிஆர் ஆக்டு, 50,000 ரூபா எங்களால் பணம் கட்ட முடியாது காவல்துறையிடம், நாங்கள் ஊர் பஞ்சாயத்தில் பேசிக்கிட்டு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்தவங்க வேண்டான்னு சொல்லியும் வேணும்னே காலில் உழுறாங்க. காலில் உழுறப்ப அந்த ஒரு வீடியோவை எடுத்து உடனே சாதிய வன்கொடுமை, இல்லை மற்ற சாதியினர் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இந்த ஒரு பிசிஆர் ஆக்டால் இந்தியா முழுவதும் இருக்கின்ற, தமிழ்நாட்டை விட்டுருங்க, இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிற சாதியினர்கள் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இது எதுக்காக அமைக்கப்பட்டது? உங்களை வஞ்சிக்கக்கூடாது தண்டிக்கக்கூடாதுன்னு, அப்போ நீங்கள் தவறு செய்யலை அப்படின்னு எடுத்துக்கவா? நீங்கள் தானே இங்கே கூத்து கும்மாளம் எல்லாத்தையும் ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் கொண்டு வந்தீங்க. இது கொரோனா காலம்னு தெரிஞ்சும் நீங்கள் கொண்டு வரீங்கல்ல? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த நீதி அரசர்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் தெரியாதா? குற்றம் செய்பவனே குற்றத்தை தூண்டுபவன் குற்றவாளி என்று ஏன் இந்த சட்டம் இயற்றி இருக்கின்றது? இதே சட்டமாம் இது, அம்பேத்கர் தானே இயற்றிய சட்டம் இது. குற்றம் செய்பவனை விட குற்றத்தை தூண்டுபவனே மிகப்பெரிய குற்றவாளி என்று. அப்ப இந்த குற்றத்தை யார் செஞ்சது? அந்த தலித் சமுதாய மக்கள் தானே இங்க ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் என்று அந்த இடத்துல வச்சாங்க. காவல்துறையிடம் சென்று 50,000 ரூபாய் அவதாரம் கட்ட முடியலை என்று ஒரு நாடகம் ஆடி மற்ற வீடியோலாம் எங்கே போச்சு? ஊருக்காரங்க யாராவது மிரட்டின வீடியோ நீங்கள் போடுங்க, பப்ளிஷ் பண்ணுங்க, நானே வந்து கண்ணம்னான்னு திட்டுறேங்க. அந்த எத்தனை படி உயர் ஜாதியாக இருந்தாலும் நான் கண்ணம்னான்னு நான் திட்டுறேங்க. வேணும்னே அவங்க வேணாம் வேணாம்னு சொல்லக்குள்ளே நீங்கள் கீழே ஊந்து எந்திரிக்கிறதும் அதை வீடியோவாக எடுத்து நீங்கள் இந்த ஊடகத்தை காரி துப்பினாலும் இந்த ஊடகத்திற்கு அறிவு என்பது எட்டவே எட்டாது. ஏனென்றால் மதிமயங்கி பணத்திற்காக பணப்பேய்களாக இருக்கின்ற இந்த ஊடகத்தை என்னவென்று சொல்வது? ஊடகமா நீங்கள்லாம்? அது கரெக்டாக சொல்லியிருக்காருங்க,
திமுகவை சார்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ரெட் லைட் என்ற பட்டத்தை கொடுத்தார். மிக துணிவான ஒரு மனுஷன் காரி துப்புனார் உங்களை. கேப்டன் ஐயாவையும் தான் சொல்கிறேன், எங்கள் கேப்டன் கரெக்டாக உங்களை காரி துப்புனார். ஊடகத்தை நம்பிய பயனே கிடையாது, ஒரு ஜாலரா ஊடகமாக நடந்துக்கிறீங்களே. காலில் விழுகிற வீடியோ மட்டும் எடுக்கிற அந்த புத்திசாலி மிரட்டினாங்களே, அப்போ வீடியோ எடுக்க வேண்டியதுதானே. மிரட்டிக்கு கீழே காலில் உட வச்சாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிற இந்த ஊடகம், நான் என்ன கேட்குறேன்னா, தெரியாமல் தான் கேட்குறேன், தலித் சமுதாயம் மட்டும் இங்கே வாழணுமா? அப்போ எங்களையும் தலித்தாக்கிடுங்க, ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் தலித்தாக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஏன் இந்த வன்கொடுமை வரப்போகுது? முடியுமா? நீதி அரசர்களால் முடியுமா, இல்லை இந்த ஆட்சியாளர்களால் முடியுமா, இல்லை பிரதமரால் முடியுமா? எவனால் முடியும்? பிறப்பில் சாதி சான்றிதழ் கேட்கின்ற இந்த அரசாங்கத்தையிடம் கேட்கின்றேன், ஒட்டுமொத்தமாக எங்களையும் தலித் என்று அறிவித்து விடு. ஒடுக்கப்பட்ட மக்களாக, தாழ்த்தப்பட்ட மக்களாக, பிற்படுத்தப்பட்ட மக்களாக எங்களையும் மாற்றிவிடு. ஏன் ஒருதலை பட்சமான இந்த சட்ட திட்டங்கள்? ஏன் மஞ்சிக்கிறாய் வன்னியர்களை மட்டும்? கேட்க நாதி எட்டு கிடைக்கின்றது. குறிப்பாக இந்த காக்கை வன்னியர்கள் இருக்கும் வரை இந்த வன்னிய இனம் அழிந்து கொண்டே இருக்கும். கூஜா தூக்குகின்ற இந்த வன்னிய குலத்தில் இருக்கின்ற எத்தனை அமைப்புகள், நான் நேரடியாக சவால் விடுகின்றேன், வன்னியர்கள் பிரச்சனை என்றால் ஓடி ஒளிந்து கொள்கின்றாய். இதே வன்னியர்களை வீழ்த்துவதற்காக ஒன்று கூடி வந்து கூத்தம் கும்மாளமாக அடிக்கின்றாய். அறிவில்லை உனக்கு, மானம் இல்லை உனக்கு, உப்பு போட்டு திங்கல நீங்கெல்லாம். இப்ப எங்க ஓடிட்டீங்க? நீங்க எங்க போய் ஓடிட்டீங்க? புரட்சியாளர்கள் வன்னியர்களில் எத்தனை அமைப்புகள் இருக்கு, எதுவா இருந்தாலும் பாதிப்பு நாடானா பாட்டாளி மக்கள் கட்சி, சாதி கட்சி, சாதி கட்சி. யார் இங்க சாதி கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் ஜாதி கட்சி. எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு எல்லாம்? இப்போ இந்த முகநூல் வந்து திகிரிமா பேசுறேன்னா, இது நாலு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் பேசுறோம். நான் என்ன சொல்கிறேன், பிசிஆர் ஆக்டை தூக்கு, இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் தலித்தாக மாற்றி விட்டுரு. ஏன் இந்த மாதிரி வஞ்சகம் செய்கிறீங்க? ஏன் வஞ்சகம் செய்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, காலில் விழுகிற வீடியோ எடுக்கிறேன்ல, அப்போ அவங்கள மிரட்டின வீடியோ இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அந்த மேல் சாதிக்காரங்க தான் வந்து காலில் விட சொல்லி வற்புறுத்தினாங்களா? விழும்போது கூட சொல்கிறார்கள், வேண்டாம், நாங்கள் தான் வேண்டாம் என்றோமே அப்படி என்று. மேற்கொண்டு நீ விழும்போடி விழுகிற மாதிரி விழுந்து அதை வீடியோவாக எடுத்து, ஊடகத்துறையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? பட்டியலிட்டு சொல்லவா? வன்னியர்களுக்கு எதிராக உயர் சாதி, உயர் சாதி என்று நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க, எங்களை மட்டம் தட்டுறாங்க, மட்டம் தட்டுறாங்கன்னு. எல்லா அரசு சலுகையும் உங்களுக்கு கிடைக்கின்றது, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. காரணம் ஏதோ ஒரு சாதி, ஏதோ ஒரு சாதி. நாங்கள்லாம் உண்றதுக்கு இடம் இல்லாமல், உண்றதுக்கு சோறு இல்லாமல், அரசு வேலையில் கிடைக்காம, கல்வியில் இடம் கிடைக்காம, இது இவ்வளவு கொடுத்து இதை சரியான ஒரு முறையில் பயன்படுத்துறதே கிடையாது. என்ன நீங்கள்லாம் அப்படியே ஒற்றுமையாக இருக்கிறேன்னு நினைப்பா? அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த சட்டம் எதுக்கு? ஒட்டுமொத்தமாக எல்லா சமுதாயத்தையும் மாற்றிறேன். எல்லோரும் இங்கே என்ன அப்படியே பெரிய பெரிய பணக்காரங்களாக வாழ்ந்துட்டுருக்காங்களா? எல்லா சாதியினரும் எத்தனை மக்கள் இங்கே கேவலமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? நான் பிறந்து 41 வருடம் ஆகின்றது, எனக்கு ஒரு பிடி நிலம் கிடையாது, கல்வியில் இடம் கிடையாது, அரசு சலுகையில் இடம் கிடையாது, புத்தகம் கூட பாதி புக்கம் புத்தகம் தான் தருகின்றது அரசாங்கம், எம்பிசி பிசி என்று பிரித்து விட்டு. இதில் எங்கிருந்து உனக்கு வந்து அப்படியே ஒற்றுமை வளர்ந்துவிடும்? உங்கள் சட்டத்திலேயே பிரித்து விடுகிறாய், எங்களை மட்டகரமாக நடத்துகிறாய். எல்லா சட்டங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு பிற சாதியினரை மட்டம் தட்டி சிறைச்சாலைக்கும் சட்டத்தின் முன் குற்றவாளியாக நிறுத்துவதே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது நியாயமற்ற செயல் அல்லவா? நான் என்ன கேட்கின்றேன், மற்றவர்கள் அனைவருமே ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட எல்லா சமுதாயம், நீங்கள் என்னென்ன இந்த பிசிஆர் ஆக்டை எடுக்க முடியுமோ எல்லா சமுதாய மக்களையும் ஒன்று கூடி வச்சிருங்க. இங்கே ஜாதியே இல்லை, இவங்க தான் தமிழகத்தில் இருப்பவங்க எல்லாருமே தாழ்த்தப்பட்டவர்கள், தலித் சமுதாய மக்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து எடுத்துருங்க.
இங்கே சாதி ஒழிஞ்சிடும். நீ பொண்ணை கட்டுறதை விட இந்த மாதிரி பொய் புடுவி கேச போடுறதை விட பேசாமல் இதை செஞ்சுட்டு போயிடுங்க. சரியா? வாழ்க பாரதம், வளர்க தமிழ்நாடு. நான் பேசிய வார்த்தைகள் எதுவும் தவறில்லை. நீதி அரசர்கள் இதை பற்றி சிந்தியுங்கள். எங்களை எல்லாத்தையும் சாமி, நீதி அரசர்களே, எங்களை எல்லாருமே தலித் சமுதாய பட்டியலில் சேர்த்து விடுவீர்கள். அதன் பிறகு இங்கு வன்கொடுமை என்பது இருக்கவே இருக்காது. நீங்கள் பிரிவினையாக ஒரு சட்டம் வைத்ததனால் மட்டுமே தான் இங்கு பல சாதிகள் இதில் சிக்கி தவித்து தன் வாழ்க்கையை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம்.